எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். என்னதான் ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ஒரு டவுன் சைடு தான் மூவ் கொடுத்துச்சு. நல்ல ஒரு மூவ் மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 17,570 கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஃபியூச்சரு ஓப்பன் ஆகி நல்ல ஒரு டவுன் சைடு மூவு 17,450 கிட்ட போச்சுன்னு சொல்லலாம். ஸோ 100 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் மூவ் ஆகி திரும்பி டவுன் சைடில் ஒரு 80 பாயிண்ட்ஸ் ரிகவர் ஆகி ஃபுல்லாக கன்சாலிடேஷன் தான். கடைசியில் ஒரு சின்ன அப் மூவ், அதுக்கப்புறமா ஒரு கன்சாலிடேஷன் தான். ஸோ ஓவரால் வாலட்டைலிட்டி அப்படி எடுத்துக்கணுன்னா முதல் ஒரு 1 ஹவருக்கு தான் வாலட்டைலிட்டி, அதுக்கு முன்னாடி அரைச்சமாகவே மார்க்கெட் அரைச்சதுன்னு தான் சொன்னோம். ஸோ ஓவராலாக இன்னைக்கு டிகேவும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா ப்ரீமியம் எல்லாமே 2i ப்ரீமியம். ஸ்டேடல் க்ளோசிங்லாம் இன்னைக்கு வந்து 17,500 ஸ்டேடல் க்ளோசிங்லாம் 150 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டேஸில் எக்ஸ்பைரிக்கு முன்னாடி ஐ ப்ரீமியமில் இப்போ க்ளோஸ் ஆயிருக்குன்னு தான் சொன்னோம். ஏன்னா கடைசி 2-3 எக்ஸ்பைரிக்குலாம் இவ்வளோ ப்ரீமியம் கிடையாது. ஸோ ஏதோ யூஎஸில் ஈவெண்ட் இருக்கனால இன்ஃப்ளேஷன் டே தான் நினைக்கிறேன். அந்த ஈவெண்ட் இருக்கனால மார்க்கெட் வந்து ஐயா ப்ரீமியம் க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபியர் இருக்குது அந்த அளவுக்கு. அதே மாதிரி விக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1.5% அப்பு, ஆல்மோஸ்ட் 20 கிட்டே தான் விக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு பெரிய கேப் அப் இருக்குமா கேப் டவுன் இருக்குமான்லாம் தெரியல, பட் ப்ரீமியம் வந்து பெரிய மூவுக்கு சஜஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி இன்னைக்கு டிகேலாம் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃபில் அந்த அளவுக்கு டிகேலாம் எதுவும் கிடையாதுன்னு தான் சொல்லணும். பட் ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு நல்ல டிகே இருந்துச்சு. பட் மார்க்கெட் வந்து மூவ் பண்ணால் மட்டும்தான் டிகே கொடுக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு செகண்ட் ஹாஃபில் மார்க்கெட் எதுவும் பெரிய மூவ் கொடுக்காதனால அந்த அளவுக்கு எதுவும் டிகே இல்லை. ஸோ ஓவராலாக அதே மாதிரி பேங்க் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் அப்படியே நிஃப்டி என்ன பண்ணிச்சோ அதே தான் பண்ணிச்சுன்னு சொல்லணும். பட் ஒரு காலைல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒரு சின்ன அப்பு போச்சு. பட் நிஃப்டி ஃபால் ஆகும்போது பேங்க் நிஃப்டியும் ஃபால் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். அரௌண்டு 38,200 போயிடுச்சு டவுனு, மேலே வந்து 38,450. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி 250 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் சுற்றுது. பேங்க் நிஃப்டிக்கு இந்த மாதிரி பழக்கமே கிடையாது. 250 பாயிண்ட்லலாம் பேங்க் நிஃப்டி சுற்றுறதுலாம் ரொம்ப ரொம்ப அபூர்வம் தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி அந்தளவில் பேங்க் நிஃப்டி கன்சாலிடேட் ஆகிட்டே தான் இருந்துச்சு காலிலேருந்து. டிகேவும் அந்தளவுக்கு பெருசாலாம் கிடையாது. ஸோ இப்போதுலேருந்து நல்லா தெரிகிறது பார்த்தா நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஏதோ ஒரு சைடில் பெரிய வயலண்ட் மூவ் கொடுக்க போது எனக்கு தெரிஞ்சு 90-95% அப் மூவ் தான் அது. பட் ஸ்டில் சொல்ல முடியாது, திடீர்னு டவுன் மூவ் கூட கொடுக்கலாம். பட் அப் மூவுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் புட் ஆப்ஷன்லாம் பெரிய அளவில் எனக்கு தெரிஞ்சு எண்ட் ஆஃப் த டேல ஸ்பைக் ஆகல. ஸோ புட் ஆப்ஷன்லாம் நல்ல டிகே தான் இருக்கு எண்ட் ஆஃப் த டேல ஓடிஎம்லாம். ஸோ அதை வந்து நல்ல இதுன்னு தான் சொன்னோம், இண்டிகேஷன் தான் சொன்னோம். ஏன்னா மார்க்கெட் வந்து பெரிய அளவில் கீழே உள்ள போறது இல்லைன்றதுக்கு அது ஒரு நல்ல இண்டிகேஷன். பட் ஸ்டேடல் ஸ்டாங்கல்லாம் போடலாம், பட் ரிஸ்க் ரிவார்டு தான் மேட்ரு. நல்ல அடி வாங்கணும்னா அடங்கிடுவோம். அதனால தான் நான் எதுவும் எடுக்கல. ஆல்ரெடி நம்மளுக்கு எதுவும் ஒழுங்காக போகிறது இல்லை. ஓவர் நைட் பொசிஷன் எதுவும் ஒழுங்காக போகல. அதுவும் இல்லாமல் ஈவெண்ட் இருக்குது அப்படின்றனால நான் எந்த ஓவர் நைட் பொசிஷனும் இப்போ கேரி ஃபார்வர்ட் பண்ணல. ஸோ அதே மாதிரி நான் திங்கக்கிழமை ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஆக்சுவலி நான் திங்கக்கிழமை வீடியோ போடல. ஸோ திங்கக்கிழமை நான் என்ன ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் தான் போட்டிருந்தேன். திங்கக்கிழமை மார்க்கெட் அரௌண்டு 37,900 கிட்டே இருந்துச்சு. நான் ஒரு சின்ன பேரிஷ் வியூ எடுத்து வச்சுருந்தேன், அதை எடுத்து அயன் ஃப்ளையை தான் போட்டேன். ஸோ மார்க்கெட் இங்கே இருக்கும்போது 30 something போட்டிருந்தேன். 37,900 இருக்கும்போது 37,700 ஒரு அயன் ஃப்ளை போட்டேன், பேரிஷ் வியூவில் தான் போட்டேன். பட் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக என்னோட கண்ட்ரோலை விட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த பொசிஷன் இங்கேயே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்துருச்சு. எனக்கு ஒரு 35,000 ரூபான்னு சொல்ல முடியாது, 45,000 ரூபா லாஸ் இருந்துச்சு அயன் ஃப்ளையில். ஸோ அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இன்ட்ராடேல போட்டு இன்ட்ராடேல அயன் ஃப்ளையை க்ளோஸ் பண்ணேன். அந்த பொசிஷனை நான் ஹோல்டு பண்ணல, ஏன்னா வந்து என்னோட லாஸ் வந்து அதிகம், 1 லட்ச ரூபா கிட்ட இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் வந்து அப்சைடில் மூவ் ஆயிடுச்சுன்னா. ஸோ என்னை பொறுத்தவரை அது ரிஸ்க் ரிவார்டுக்கு ஒர்த்து இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ 45,000 ரூபாய் ப்ராஃபிட் லாஸை புக் பண்ணிட்டேன். பேரலாக நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கால் கவுண்டர் வச்சுருந்தேன். லாஸ்ட் ஃப்ரைடே போட்ட வீடியோவில் உங்க பார்த்துருப்பீங்க. அந்த கால் கவுண்டர் எனக்கு வந்து ஒரு 15,000 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. ஸோ ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது எனக்கு ஒரு 34,000 ரூபாயோ 33,000 ரூபாயோ லாஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த அயன் ஃப்ளையில் எனக்கு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு எக்ஸிக்யூஷனில். ஸோ அது வந்து என்னோடய கிளியர் மிஸ்டேக்கு. ஸோ அதில் அடி வாங்கினேன் நல்லாவே, ஒரு 12,000 ரூபாயோ 13,000 ரூபாயோ அது எக்ஸிக்யூஷன்லேயே தப்பாக பக்காவாக ஆர்டர்லாம் தப்பாக விழுந்துருச்சு. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்காட்டியும் மார்க்கெட்டு மூவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, அன்றைக்கி வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ மண்டே வந்து நான் ஒரு 34,000 கிட்ட லாஸ்ட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஒரு ஷார்ட்ஸும் சும்மா போட்டு ஏன்னா எனக்கு டைம் இல்லை, நான் வெளியே இருந்தேன், அதனால எதுவும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ஆர்டர் எல்லாமே. ஸோ அங்கேயே கிளியராக இருக்கும். ஸோ இந்த பொசிஷன் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணேன், இது ஜஸ்ட் ஒரு இதுக்காக அப்டேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கால் ரேட்டிங்கு நல்லாவே இருக்குது 38,500. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 39,000 இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒன்று மட்டும் சொல்லுது, 38,500 பிரேக் பண்ணிடுச்சுன்னா 39,000 தான் ஃபாஸ்ட்டாக போயிடும். ஏன்னா ஹெவி கால் ரேட்டிங் தான் இருக்குது, புட் ரேட்டிங் இல்லை.
மார்க்கெட் மேலே போச்சுன்னா புட் ரேட்டிங்லாம் புஷ்கன் உள்ளே வந்துடும். அதே மாதிரி இன்னைக்கு இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா நல்ல புட் ரேட்டிங் இருக்குது, எல்லா ஸ்டேக் சாரி எல்லா ஸ்டேக்லையும் நல்ல கால் ரேட்டிங் இருக்குது. புட் ரேட்டிங் வந்து அதே மாதிரி அந்த அளவுக்கு டவுன் சைடில் இருக்குன்னு தான் சொன்னோம். பட் கால் ரேட்டிங் எல்லாமே இன்னைக்கு வந்து ஐ புதுசாக எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கால் ரேட்டிங் இதுக்கு முன்னாடி கால் ரேட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஸோ அது வந்து புதுசாக தான் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி புட் ரேட்டிங்கும் நல்லாவே இருக்குது, 38,300 மார்க்கெட் 38,300 மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்சைடு போயிட போகுது, அது நல்லாவே தெரியுது. 38,300 38,000 கீழே வந்தால் தான் டவுன் சைட்லாம். பட் இப்போதைக்கு வரையும் மார்க்கெட்டு அப்சைடில் போகிற மாதிரி தான் எல்லா இண்டிகேஷனுமே கொடுத்துட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் பேங்க் நிஃப்டி எப்படி போகுது அப்படின்றது. நான் சொன்ன மாதிரி ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு அப்பில் தான் போவோம்னு நினைக்கிறேன். நிஃப்டியும் அதுதான், நிஃப்டியில் என்ன தான் கால் ரேட்டிங்லாம் இருந்தாலும் சரி நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு அப்சைடில் தான் போக போகுது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் என்ன தான் இருந்தாலும் திரும்பி திரும்பி ரிகவரி ஆகி தான் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து அப்சைடில் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போதைக்கு வரையும் அப்சைடில் நிறைய வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியும். பட் மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் அப்சைடு போவோம். டவுன் சைட்லேயும் நல்ல ஒரு புட் ரேட்டிங்லாம் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டு கீழே போகும்போது கூட ஏதோ அன்வைண்டிங்லாம் ஆன மாதிரி தெரில, மார்க்கெட் கீழே போகும்போது கால் அன்வைண்டிங் தான் ஆகுது. ஸோ அப்படின்னா விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கால் ரைட்டர்லாம் ஓடுற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் அப்சைடு கொஞ்சம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்து தான் ட்ரேட் பண்ணும். ஏன்னா நாளைக்கு ஓப்பனிங்லேயே ப்ரீமியம் எல்லாம் கிராஷ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு 150 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆன ஸ்டாடல் நாளைக்கு 80 ரூபாய்க்கு ஓப்பன் ஆனால் கூட அதிசயம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ப்ரைசிங் ரொம்பவே கம்மியாக வாலடைலிட்டி கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்ட்ராடேல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இதுவே வாலடைலிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகுது, பெரிய கேப் அப் கேப் டவுன் அப்படின்னா ஜாலியாக இன்ட்ராடேல பூத்து விளையாடிக்க வேண்டியதாக எக்ஸ்பைரி ட்ரேடு. பட் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த ஃபெட் ஈவெண்ட் இன்ஃப்ளூஷனு இது அதுன்னு எல்லாமே புதன்கிழமை வந்து எக்ஸ்பைரியில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது எப்படி அந்த டேட் மாட்டிச்சுன்னே தெரில, கரெக்டாக புதன்கிழமை நைட்டு நியூஸ் வர மாதிரி எல்லா எக்ஸ்பைரியும் அப்படி தான் மாட்டிகிட்டு இருக்கு. இருந்தாலும் நான் எதுவும் பொசிஷன் வச்சில்ல, ஏன்னா நான் இந்த வாரம் அயன் ஃப்ளைல இருந்து எதுவுமே நான் கேரியே பண்ணல ஒரு நாள் கூட. அதனால சரி எதுக்கு இந்த வாரம் அப்படி விட்டுருவோம் நியூஸ் வேற இருக்கு அப்படின்ட்டு எந்த பொசிஷனும் நான் பெருசாக இந்த வாரத்துக்கு எடுக்கல. அதே மாதிரி இன்னைக்கு என்ன ட்ரேட் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ட்ராடேன்றத தெளிவாக டிசைட் பண்ணிட்டேன் காலையில், ஏன்னா வீட்டுக்கு எந்த பொசிஷன் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு. அதனால காலையில் எடுத்தோன்னே ரேஷியோ தான் போட்டேன், 17,600 to 17,000 வெறும் 100 பாயிண்ட் ரேஷியோ தான். இது வந்து லைட்டாக பூலிஷ் வியூ அப்படின்னு தான் சொன்னோம். பூலிஷ்லேருந்து நியூட்ரல் வியூ தான் இந்த ட்ரேடு. 63 ரூபீஸ்க்கு பை பண்ணிட்டு 29 ரூபீஸ்க்கு செல் பண்ணனே சொன்னோம். 1:3 ரேஷியோ, ஸோ 100 பாயிண்ட் கேப்பு. ஸோ 600 to 1,800 ஸோ பண்ணிவிட்டு கீழே வந்து 17,200 முதல்ல 300 குவான்டிட்டி அடித்தேன். அப்படியே மார்க்கெட் மேலே போக போக குவான்டிட்டி ஆட் பண்ணினேன். ஸோ அதுக்கப்புறம் 200 குவான்டிட்டி ஆட் பண்ணேன் 17 ரூபாயில். அதுக்கப்புறம் 100 குவான்டிட்டி ஆட் பண்ணேன். ஏன் இந்த 600 குவான்டிட்டி டோட்டலாக ஆட் பண்ணேன் அப்படின்னா என் கீழே மேலே வந்து 600 வந்து ஈஸியாக அடிக்கலாம். ஏன்னா 1:3 நான் வந்து அதில் இருக்க இதை 1:3 2 மாதிரி மெயின்டைன் பண்ணிவிட்டு அதை 3 அப்படியே ஸ்டாங்கிள் மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ இது இந்த பொசிஷன் மட்டும்தான் வச்சுட்டு இருந்தேன். இன் மார்க்கெட் வந்து அப்படியே ரேஞ்சுக்குள்ளே இருந்தனாலையும் லைட்டாக அப்சைடில் வந்தனாலையும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்படி இந்த பொசிஷனை எண்ட் ஆஃப் த டேல க்ளோஸ் பண்ணிட்டேன் தான் சொல்லணும். ஒன்றும் பெருசாலாம் இங்கே பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நான் பிடிச்ச டைரக்ஷன் கரெக்டாக போயிடுச்சு அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு 18,000 ரூபாய் கிட்ட க்ளோஸ் பண்ணேன். ஸோ ஓவராலாக யூஸ் பண்ண கேபிட்டலுக்கு நல்ல ப்ராஃபிட் தான், 0.7 சம்திங். பட் நம்மளோட கேபிட்டலுக்கு அரௌண்டு 0.45 வச்சுக்கலாம். ஸோ 0.45 ப்ராஃபிட் இன்றைக்கி அப்படின்னு தான் வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மண்டே 34,000 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணேன். இன்றைக்கி அதில் பாதி தான் கவர் பண்ணியிருக்கேன், பாதி தான் சொல்லணும். ஸோ பாதி தான் கவர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பெரிய அளவில். ஏன்னா மண்டே எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை, காலிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு செட் ஆகாமே தான் இருந்துச்சு. காலில் எனக்கு ஓப்பனிங்கில் நான் சொன்ன மாதிரி தான் அந்த எக்ஸிகூஷன் எரர்லேயே நான் டே ஓப்பன் பண்ணதே 13,000 ரூபாய் லாஸ்ட்டில் தான் ஓப்பன் பண்ணேன் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில். ஸோ அதனால் எனக்கு மண்டே எதுவுமே அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மூடே இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன், எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ ஒர்க் ஆகலன்னும் போது கம்முன்னு டீசெண்டாக விட்டுறது நல்லதுன்னு தோணுச்சு, அதை டீசெண்டாக லாஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அப்படி தான் போச்சு மண்டே, இன்றைக்கி வந்து இப்படி தான் போச்சு. நாளைக்கும் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பைரி ட்ரேடிங் தான் மோஸ்ட்லி, நாளைக்கு பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்றது. ஆப்ஷன் பிரைசிங்கை பொறுத்து தான், ஆப்ஷன் பிரைசிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு, விக்ஸ் கிராஷ் ஆயிடுச்சு ஓப்பனிங்ல அப்படின்னா ரேஷியோ ஸ்ப்ரெட் பக்கம் போயிடுவேன். இது இல்லை விக்ஸ் எல்லாம் ஏறி வாலடைலிட்டிலாம் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து ஸ்டாங்கிள்ஸ் பக்கம் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணோம், ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து எதுவும் ட்ரேட் பண்றது இல்லை பழைய மாதிரி இன்ட்ராடேலாம். ஸோ அப்படின்னும் போது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக ட்ரேட் பண்ண முடியுமோ இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி கம்மியாக ட்ரேட் பண்ணி, ஏன்னா லாஸ் வருதுன்னும் போது அதை திரும்பி நான் கவர் பண்ணோம் அப்படின்னா திரும்பி நான் இன்ட்ராடேலே இருந்தால் தான் கவர் பண்ணோம். பட் நான் இன்ட்ராடேல இருக்க ஐடியாலாம் கிடையாது, நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்ட்ராடே, அதுக்கப்புறம் திரும்பி பொசிஷனலுக்கு வந்துடுவேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற ரிஸ்க் கேல்குலேட் பண்ணி அடிக்க வேண்டியதான். நாளைக்கு விட்டா திரும்பி உடனே பிடிக்கிற மாதிரி கேல்குலேட் பண்ணி அடிக்க வேண்டியதான். பார்ப்போம், நான் சொன்ன மாதிரி ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு புலிஷ்ன்ற மாதிரி தான் இருக்குது. பட்
எல்லாமே வந்து ஐஓஎஸ் கேல தான் இருக்கு. ஸோ ஐஓஎஸ் இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டு நாளைக்கு நம்மளுக்கு ஓப்பன் ஆக போகுது. ஸோ நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நல்லது தான். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அதே மாதிரி 5K சப்ஸ்கிரைபர் தொட்டதுக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நான் யாருக்கும் ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணல, பட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பார்ப்போம் எப்படி போகுது சேனல் அப்படின்றது. அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.